இப்போ வந்து நம்ம மகாலட்சுமியோட வாகனங்களை பத்தி பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்ல எல்லாம் ஆந்தைய, தட் இஸ் ஔல வந்து மகாலட்சுமி ஆந்தைய தன்னோட வாகனமா வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. எப்படி அவளுக்கு அது ஆந்த வாகனமாச்சு அதை பார்க்கலாம். மகாவிஷ்ணு ஒரு வாட்டி மகாலட்சுமிகிட்ட கேட்குறாராம், உனக்கு என்ன வாகனமாக வேணும்? அப்போ மகாலட்சுமி சொல்கிறாளாம், த்ரூ த நைட் யார் தூங்காமல் இருக்காளோ அவளை தான் நான் வாகனமாக ஏற்றுப்பேன். சென் த்ரூ த நைட் எல்லோரும் தூங்கி போயிட்டுறாளாம், அவள் ஒண்டி தான் முழிச்சுட்டு இருக்கான், அதனால் அதை அவள் வாகனமாக எடுத்துருக்கான். அதனால் லக்ஷ்மியோட வாகனம் அவள் ஆனதுனால அது ரொம்ப என்ன சொல், ரொம்ப ஆஸ்பிஷியஸ் பறவையாக கருதப்படுறது. ஆனால் இங்கே சவுத்தில் வந்து அது சரியான சகுனம் இல்லைன்னு சொல்லுவாள், பட் நார்த்தில் அது ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ஆமை, அதே மாதிரி தான் ஆமையும். ஆமை வந்து இதில் நேபாளில் வந்து ஆமை தான் வந்து லக்ஷ்மியோட வாகனம். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து அங்கே இந்த கரையிலேருந்து அந்த கரையில் இருக்கிற தன்னோட குட்டியை அது காப்பாற்றணும், அந்த இது இருக்குது. அது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆமை வாகனம்னா எப்படி ஆமை தன்னோட உடம்பெல்லாம் அந்த நெட்ஷெல்குள்ளே குறிக்கிறதோ அந்த மாதிரி நம்மளோட காமக்ரோதம் அது எல்லாத்தையும் நம்ம அடக்கிக்கணும் அப்படின்ற தத்துவமும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து குரோக்கடையில் வாகனம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். காஞ்சிபுரத்தில் இந்த நெசவு தொழிலாளர்கள்லாம் ஒரு வாட்டி அவளோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்கோசரம் அவன் அங்கேருந்து ஆலம்புழாக்கு போகிறான். ஆலம்புழா போனவுடனே அவளுக்கு வந்து தோன்றது தான், இங்கே மகாலட்சுமி கோவில் கட்டி கோவிலில் இது பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு கோவில் நம்ம இங்கே இங்கே இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்குமேனு நினச்சிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஏரியில் வந்து மகாலட்சுமி வந்து முதலையில் வரணும், தண்ணியில் முதல இருக்கும் இல்லையா தண்ணியில். அதனால் அது வந்து வாகனமாக கேரளா சைட்லலாம் ரொம்ப விசேஷமாக அவள் சொல்கிறா. அப்புறம் நம்ம சூரிய சந்திர வாகனங்கள் பிரப வாகனங்களை வந்து நிறையா இடத்துல பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மகாலட்சுமிக்கு கழுதை ஒரு வாகனம். எப்படி கழுதை மகாலட்சுமிக்கு வாகனமாக இருக்கு? எல்லா கடவுளுக்குமே ஒரு ருத்ர ரூபம் ஒன்று இருக்கும், ஒரு சௌமிய ரூபம் இருக்கும், தட் இஸ் கோபமான ஒரு ரூபம், அப்புறம் சௌமியமான ஒரு ரூபம். வந்து வந்து அம்பாளை எடுத்துட்டான்னா அவள் வந்து துர்காதேவியாக இருக்கா, அப்போது வந்து ஷீஸ் வெரி ஃபெரோஷியஸ் இல்லையா. அதர்வைஸ் ஷீஸ் அகிலாண்டேஸ்வரியாக இருந்தால் அகிலத்தையே காக்கிறவள் அவள் இல்லையா. மீனாட்சி ஆனால் கண்ணிலேயே நம்மளுக்கு இது கொடுக்குறவள். அந்த மாதிரினோ லைக் சிவனுக்கும் அதே மாதிரி தான், வீரபத்ரராக அவ்வளோ இதாக ஃபெரோஷியஸாக வர்றார். புரியல, மிச்ச இடத்துல நிறைய அருள் புரியுது. அந்த மாதிரி லக்ஷ்மி வந்து, தட் இஸ் அந்த லக்ஷ்மின்ற சக்தி வந்து ஜேஷ்டா தேவி லக்ஷ்மி தேவி இந்த ரெண்டு ரூபம். அதாவது என்னென்னா திருப்பார் கடையிறும்போது ஃபஸ்ட்டு துர்கா, ஐ மீன் பேர் என்ன, ஜேஷ்டாதேவி வருவா, அதுக்கப்புறம் மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாள். அது என்னென்னா அவர் ரெண்டு உருவமாகி ஜேஷ்டாதேவிங்கிறவோ உன்னோட கஷ்டங்களையும் உன்னோட என்ன சொல்கிறது உன்னோட பலுவையும் எடுத்துப்பாவும், எடுத்துட்டு உன்னை ஒரு பியூரிஃபை பண்ணி ஷி வில் பாஸ் ஆன் டு லக்ஷ்மி. லக்ஷ்மி வில் கிரேஸ் வித் ஆல் ஹர் இது கடாட்சம் வருவோம், அப்போ லக்ஷ்மி கடாட்சம் கொடுப்போம். ஸோ ஒரே கடவுள் தான், அந்த ரெண்டு ஸ்பிளிட்டாரா, ஸ்பிளிட் ஆகி ஜேஷ்டா தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் இருக்கா. இங்கே என்னென்னா எப்படி அவன் நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட துன்பங்களையும் அவன் சுமக்கிறாளோ அதனால் அவளுக்கு கழுதை வாகனம். பொதி சுமக்கும் கழுதை போல நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி அவ நம்மளோட கஷ்டங்களெல்லாம் அவள் சுமந்துண்டு லக்ஷ்மி மூலியமாக நம்மளுக்கு அருள் புரியுது. அதுதான் வந்து கழுதையை வந்து மகாலட்சுமி வந்து வாகனமாக எடுக்கின்றது. அதான் ஒரு ஐதீகம். அடுத்ததுக்கு போகலாம்.